அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய பகுதியானது பத்திரப்பதிவு துறையில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இதை பற்றிய முழுமையான தகவலை காண இருக்கிறோம் நமது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பத்திரப்பதிவு துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு காலி ஸ்டாம்ப் வண்டர் பற்றிய முழுமையான தகவலை தெரிவிக்க போறோம் முழுமையாக இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்டாம்ப் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்டாம்பை விற்பனை செய்யக்கூடியவங்க அரசினுடைய ஸ்டாம்பை விற்பனை செய்யக்கூடியவங்க குறிப்பாக அரசினுடைய அனைத்து விதமான பத்திரங்களையும் விற்பவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசிடம் லைசன்ஸ் வாங்கி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த பத்திரத்தை விற்க முடியும் சாதாரணமாக மற்ற எல்லாருமே அந்த பத்திரத்தை கொண்டு போய் விற்றுற முடியாது ஸோ இன்றைக்கி கடையில் ஒரு பொருளை வாங்கி நம்ம விற்கிற மாதிரி இந்த பத்திரத்தை விற்க முடியாது இந்த பத்திரத்தை விற்பதற்கு அரசின் சார்பாக ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த பத்திரத்தை என்ன செய்ய முடியும் விற்க முடியும் அதாவது அவங்க அரசிடம் சமர்ப்பித்து லைசன்ஸ் வாங்கி என்ன செய்ய முடியும் இந்த இப்போ பத்திரத்தை வந்து விற்பதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் மற்ற யாருமே முடியாது சரிங்களா ஸோ அப்போ ஸ்டாம்ப் மென்டர் என்பவங்க யாருன்னா அரசு பத்திரங்களை விற்பவர் அரசிடம் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறவங்க மற்றால்தான் முடியும் அதற்கான அறிவிப்பு தான் மாவட்ட ரீதியாக காலி பணியிடங்களானது கொடுக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவுத்துறையில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பணியிடங்களானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான டேட் என்ன எப்படி அப்ளை பண்றது என்று பார்க்கும் பார்க்கும்பொழுது இதற்கு ஆன்லைன்ல எதுவுமே அப்ளிகேஷன் கிடையாது நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பத்திரப்பதிவு துறையா இருக்கட்டும் அதே மாதிரி சார் பதிவாளர் அலுவலகமாக இருக்கட்டும் ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்ளிகேஷன் அங்கே தான் வாங்கணும் ஆன்லைனில் பண்ண முடியாது வாங்கும்பொழுதே உங்களுக்கு அதற்கான தகுதி என்ன என்று எல்லாமே சொல்லும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகுதி வச்சுருக்காங்க உடல் தகுதியாக வச்சுருக்காங்க எஜுகேஷன் தகுதியாக ஒரு குறிப்பிட்ட தகுதி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கும் போது அங்கேயே எல்லா தகவலுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ வாங்கிக்கோங்க இதற்கான கடை

எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கிறத வெளிப்படையாக காட்டி என்ன என்னச்சுறாங்கன்னா நேரடி தேர்வு மூலம் அதாவது இன்டர்வியூ மூலம் எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது இன்டர்வியூ மூலம் நம்மளுக்கு தகுதி இருந்துச்சுன்னா என்னச்சுறாங்க அந்த லைசன்ஸை கொடுக்குறாங்க ஸோ இதற்கான கடைசி தேதி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி லைசன்ஸு வாங்கின பிறகு நம்மளுக்கு சேலரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு சேலரிங்கிறது கிடையாது சரிங்களா கவர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ பத்திரங்களை விற்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் தான் கவர்மெண்ட இருந்து கொடுப்பாங்களே தவிர நம்மளுக்கு சம்பளங்கிறது இதில் கிடையவே கிடையாது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு காலி பணியிடம் இதற்கான அப்ளிகேஷன் டேட்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லைனா சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் நம்ம அந்த அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி என்ன செஞ்சுலாம் கொடுத்துடலாம் ஸோ இது யார் யாருக்கு தகுதி இருக்குங்கிறத அவங்க நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கும்போதே அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் அங்கே விசாரித்தாலே சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசு பத்திரங்களை விற்கக்கூடிய லைசன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நேர்முகத் தேர்வு மட்டும்தான் அதாவது ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது இதற்கு என்று சாலரி எதுவுமே கிடையாது நம்ம விற்கக்கூடிய பத்திரங்களுக்கு ஏற்ப அரசிடமிருந்து கமிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ இது மேலும் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கும் போதே அங்கேயே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிடுவாங்க அங்கேயே நீங்கள் கேட்கலாம் வெளிப்படையாக உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டே ஒட்டியிருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது குறித்த இன்னும் அதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே